சென்னையில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. அதிகபட்சமாக சோழிங்கநல்லூரில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவு. கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சை மாவட்டங்களில் கனமழை. அதிகபட்சமாக நெய்வேலியில் 11 சென்டிமீட்டர், காஞ்சிபுரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பொழிவு. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டிற்கு நீளும் உதவிக்கரங்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து உணவுப் பொருட்கள், மருந்து உள்ளிட்டவை அனுப்பி வைப்பு. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரால் கடல் போல காட்சியளிக்கும் கல்லணை. கீழணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரால் கொள்ளிடம் ஆற்றில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீர். சிதம்பரம் அருகே வெள்ளம் சூழ்ந்த 2 கிராமங்களின் மக்கள் முகாம்களில் தங்க வைப்பு. தூத்துக்குடியில் விமரிசையாக நடைபெற்ற பனிமய மாதா ஆலய சப்பர பவனி. திருப்பலி விழாவையொட்டி இன்று உள்ளூர் விடுமுறை. நெல்லை மாநகராட்சியின் புதிய மேயர் இன்று தேர்வு. திமுக சார்பில் வேட்பாளராக கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் அறிவிப்பு. சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் போலீசாரை ஆபாச வார்த்தைகளால் பேசிய விவகாரம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பிய திருச்சி எஸ்பி. மராட்டிய மாநிலம் நாசிக்கில் பெய்து வரும் கனமழையால் கோதாவரியில் வெள்ளம். அபாய அளவை தாண்டி தண்ணீர் செல்வதால் வெள்ள அபாய எச்சரிக்கை. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் இலங்கை வெற்றி. 32 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.